ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது குக்வித் கோமாலில ஸ்ருதிகா பண்ணின முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பேன்ல ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பிடிக்காதவங்க நல்லெண்ணெயில செஞ்சாலும் நல்லா இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அரை டீஸ்பூன் சீரகம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டுக்கோங்க. நான் மூணு வரமிளகா போட்டிருக்கேன், ஏழு பீஸ் சின்ன வெங்காயம். இப்போ நல்லா வணக்கிக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பு பொன்னிறம் ஆனோடனே ஒரு கை அளவுக்கு முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கோங்க. முருங்கைக்கீரை நல்லா வேகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் போல கீரை வணக்கியாச்சு. நம்ம போடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய போடுற மாதிரி இருக்கும், ஆனால் எண்ணெயில் வணக்குனதுக்கப்புறம் கம்மியாயிடுச்சு பாருங்க. இப்போ கீரை நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும். சாஃப்டாக வெந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுலேயே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ கலந்து விட்டுட்டு இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் மாற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தரு தருன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஒரு சூப்பரான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆகிடுச்சு. செஃப் சொன்ன மாதிரி நீங்கள் ஒயிட் ரைஸில் தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் குக் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.